சுதேசம் விதேசம் பழசு புதுசு பிரதேச சமாச்சாரத்தை எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. அதில் நல்லதாக ஆத்ம அபிவிருத்திக்கும் லோக க்ஷேமத்துக்கும் உதவுவதாக நமது ஜீனியஸ்க்கு தேச பண்புக்கு உகந்ததாக இருக்கிறவர்களை அங்கீகரித்து பயனடையத்தான் வேண்டும். வசுதைவ குடும்பகம் லோகம் பூரா ஒரு குடும்பம். ஆச்சாரியாலே சொன்ன மாதிரி ஸ்வதேசோ புவனத்ரயம் மூ உலகும் நம் தாய்நாடு யாதும் ஊரே யாவரும் கேலி என்பதுதான் நம் சித்தாந்தம். அதனால் அந்யம் என்பதாலேயே எதையும் கழித்து கட்ட வேண்டாம். காளிதாசன் மாலவிகாக்னி மித்ரத்தில் தொடக்கத்தில் புராணமித்யேவ ந சாது சர்வம் ந சாபி காவியம் நவமித்யவத்யம் சந்தஹ பரீட்சாந்யதரத் பஜந்தே மூடஹ பரஹ பிரத்யயனேய புத்திஹி என்கிறான். நம்முடையது பழையது என்பதற்காகவே ஒன்றை நல்லது என்று தீர்மானித்து விடக்கூடாது. பிறருடையது புதிசு என்பதற்காகவே ஒன்றை தள்ளியும் விடக்கூடாது. பரீட்சை பண்ணி பார்த்தே ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளிவிட வேண்டும். முதலிலேயே முடிவு கட்டி மனசை குறுக்கிக் கொள்வது மூட்டனின் காரியம் என்று இதை விரித்து பொருள் கொள்ளலாம். அதனால்தான் விதேசமானது நவீனமானது எதுவுமே நமக்கு கூடாது என்று சொல்லிவிடவில்லை. ஆனால் இப்போது காளிதாசன் சொன்னதற்கு நேர்மாறாக நம்முடையது பழசு என்பதாலேயே மட்டம் அது தள்ள வேண்டியது, மேல் நாட்டிலிருந்து வந்ததுதான் மாடர்ன் புதுசு என்பதாலேயே அதை அப்படியே யோசிக்காமல் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றாகியிருக்கிறது. இதுவும் தப்பு. ஆகையால் அந்யமும் நவீனமும் கூட எங்காவது நமக்கு கொஞ்சம் தேவையாயிருந்தாலும் பெரும்பாலும் நம்முடையதான பழைய விஷயங்கள்தான் விசேஷமாக அதிகமாக அனுசரிக்கத்தக்கன என்று சொல்ல வேண்டியதாகிறது. புதிதில் எவையெல்லாம் வேண்டும் என்று நாம் ஆளா பறக்கிறோமோ அவைகள் வேண்டவே வேண்டாம் என்று அவற்றை கண்டுபிடித்த நாடுகளிலேயே பக்விகள் விட்டுவிட்டு நம்முடைய யோகம் பஜனை ஆத்ம விசாரம் முதலியவற்றுக்கு கூட்டம் கூட்டமாக திரும்பி கொண்டிருப்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். நவீனம் என்று நாம் எதை நாடி போகிறோமோ அதிலே கரை கண்டவர்கள் பெரும்பாலும் அது பிரயோஜனமில்லை என்றே உணர்ந்து நம் வழிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நாம் நம்முடைய பழைய வழியைத்தான் ஆதாரமாக வைத்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பது தெளிவு. இப்போது செய்கிற மாதிரி மேல் நாட்டார் கழிசடை என்று ஒழித்து ஒதுக்கி தள்ளுகிறவற்றை நாம் கொண்டாடி எடுத்துக்கொள்வதற்காக நான் புது சயின்ஸ்களை படிக்க சொல்லவில்லை. நம் வழிக்கு பாதகம் இல்லாமலே அதற்கு அனுகூலமாகவே ஏதாவது அம்சங்களில் இந்த சயின்ஸ்களின் மூலம் பண்ணிக்கொள்ள முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்கே இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவை லோக க்ஷேமத்துக்கு பிரயோஜனப்படுமா என்று தெரிந்து கொள்வதற்காகவே கற்றறிய வேண்டும். அல்லது இவற்றில் தப்பு இருந்தால் அதை எடுத்து சொல்லி நாம் திருத்துவதற்கும் இவற்றில் நமக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தால்தானே முடியும். அதற்காகவாவது குமாரிலப்பட்ட பௌத்த தத்துவங்களை கண்டிப்பதற்கே பௌத்த வேஷம் போட்டு அதன் இரகசிய சாஸ்திரங்களை படித்த மாதிரி நாம் மாடர்ன் சயின்ஸை படிக்க வேண்டும். அதில் நல்லதாகவும் பல அம்சம் இல்லாமல் இல்லை. களவும் கற்று மற என்றார்கள். முதலில் நம் சமயாச்சாரங்களால் நல் ஒழுக்கங்களை பாறை மாதிரி உறுதிப்படுத்தி கொண்டு விட்டால் அதுவும் எதுவும் நம்மை கெடுக்க முடியாது என்ற நிச்சயத்துடன் கெட்டதோ நல்லதோ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது கெட்டதுகளை எடுத்துச் சொல்லலாம். ஆகையால் நாலேஜ்க்கு அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்னால் கேரக்டர் ஒழுக்கம் அவசியம். இல்லாவிட்டால் அறிவு கெட்டதற்கு அப்ளை ஆகி கெட்டதுகளை வளர்க்கும். முதலில் வரவேண்டிய இந்த ஒழுக்கம் மதானுஷ்டானத்தால் தான் வரும். உபவேதங்கள் மற்ற வித்தைகள் விஞ்ஞானங்கள் யாவும் லௌகீகத்துக்கும் அறிவுக்கும் மட்டுமே பிரயோஜனமானாலும் இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசிக்காக அடிப்படையாக தெய்வ பக்தியும் சமயானுஷ்டானங்களும் இருந்துவிட்டால் அறிவுக்கும் மனோ வளர்ச்சிக்கும் ஏற்பட்ட விஞ்ஞானங்களையும்
கலைகளையும் தெரிந்து கொள்வது கூட அந்த அறிவையும் மனசையும் நன்றாக வளர்த்து சுத்தப்படுத்தவே உதவும். அப்புறம் இவற்றை தாண்டி ஆத்மாவிலேயே ஆணி அடித்த மாதிரி நிற்க ஆரம்பத்தில் இவையே உபாயமாய் இருக்கும்.